Hi friends, welcome to my channel. This is Akis Moment. So, in the weekend, you can suggest a movie review. So, that is Mission Chapter 1. So, this release on the date is January 12th. And number channel ku pudusa irundinga and subscribe button click pannunga friends so vaanga video ku pola indha movie direct pannad pathina Vijay idha vandu produce pannad pathina Laika Productions and indha movie la vandu lead roles pannad pathina Arun Vijay Emmy Jackson and Bharath Bopana matrum palar innum indha padathula nadichirukanga so indha story oda single line pathina hero oru sila kaaranangalal velinattukku poga vendi oru soolal varudhu so anga pathina avaru oru thagararala vandu unexpected ah maatraru so adha போலீஸ் பார்த்ததுனால அவர் வந்து ஒரு ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்படுறாரு ஸோ அவர் போன ஒரு ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடக்குது ஸோ அந்த தாக்குதலை வந்து நடத்தின கும்பல் யார் ஸோ அவங்களோட மோட்டிவ் என்ன ஹீரோ அவர் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கான சூழல் வந்து சரியாச்சா இல்லையா அண்ட் இவர் வந்து இன்னசென்ட்டு ப்ரூவ் பண்ணி வெளியில் வந்தாரா இல்லையா ஸோ இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் இப்போது நம்ம மூவியில் ஆக்டர்ஸோட கேரக்டரைசேஷனை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அருண் விஜய் எடுத்துக்கலாம் ஸோ அருண் விஜய் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அப்பா ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ ஒரு பொண்ணோட அப்பாவாக நடிச்சிருக்காரு அவர் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்பாவோட யதார்த்தமான ஒரு நடிப்பையும் அண்ட் ஒரு டச்சையும் அந்த ஃபீலையும் நல்லாவே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார் அது விஜயும் நல்லா வந்து நம்மளுக்கு கேமராவில் டெலிவர் பண்ணியிருப்பார் ஸோ அண்டு அவரோட லுக் அண்டு ஃபிட்னஸ் எல்லாம் வேறு லெவல் ஸ்டன்னிங்காக இருக்கும் படத்தில் நல்லா அதையும் நல்லா காமிச்சிருப்பாங்க அண்டு ஆக்டிங் ஆக்ஷன் வைஸ் சொல்லணுன்னா அவரோட ஸ்டண்ட் லெவல் வேறு லெவலில் இருக்கும் படத்துலேயும் ஸ்டண்ட் செமையாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அவர் வந்து இன்ஃபேக்ட் டூப்பே போடாமல் வந்து அவர் ஸ்டண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க அது படத்தில் பார்க்கும்போதே நல்லா தெரியுது வேறு லெவலில் இருக்கும் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஃபீலு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்ஏ ஜாக்சன் பற்றி சொல்லி ஆகணும் ஸோ நான் வந்து எதிர்பார்க்கலை சீரியஸாக பிகாஸ் ஒரு எனக்கே ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு பிகாஸ் நான் வந்து ஒரு நார்மல் ரோல் அப்படின்னு தான் நினச்சேன் ஏன்னா அவர் ஒரு ரியலி ஒரு பெரிய கம்பேக் எம்ஏ ஜாக்சனுக்கு அது சொல்லி அவன் ஒரு ஒரு 4-5 இயர்ஸாக வந்து அவங்களுக்கு ரோல் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்காது பட் ஆனால் இது வந்து ஒரு வேறு லெவலில் அவங்களுக்கு சூட் ஆயிடுச்சு இந்த ரோல் சமயம் சூட் ஆயிடுச்சு அது சமயமும் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு ஒரு போல்டான ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஒரு லேடி மாதிரி படத்தில் வரும் அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதனால் சொல்லலை நான் என்ன கேரக்டர்னு ஸோ அந்த ஒரு கேரக்டரை வந்து இவங்க வந்து செமையாக வந்து பண்ணியிருந்தாங்க அண்டு ஸ்டண்ட் இவங்களை சொல்லி ஆகணும் அந்த ஸ்டண்ட்ஸ் ஒன்று ஒன்றும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க அந்த கன்ஸ் ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய கம்பேக் ஃபிலிம் அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வில்லனை பற்றி சொல்லி ஆகணும் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லன் லுக்கை நம்ம பார்க்கலாம் இந்த படத்தில் அவரோட அவர் பரத் போபண்ணா தான் பண்ணியிருப்பார் ஸோ அவர் வந்து ஒரு கன்னட ஆக்டர் ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு காமான ஒரு வெறி கொண்ட ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் பார்க்கும்போதே நார்மலாக பார்க்கும்போது ஒரு காமான ஒரு பர்சன் மாதிரி தான் ஃபேஸை வச்சுட்டு அவர் வந்து பண்ணுற அந்த வில்லனிசம் வந்து வேறு லெவலில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு படத்தில் நீங்கள் அது பார்த்தா உங்களுக்கு புரியும் அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிமிஷா அந்த குழந்தை ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ரோல்ஸை நல்லா பண்ணி இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் நல்ல நல்ல அவங்க ரோல்ஸை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க மியூசிக் பற்றி சொல்லணுன்னா ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருந்தார் ஸோ அவர் கேப்டன் மில்லருக்கு எப்படி அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் ஒரு மியூசிக் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த இந்த ஒரு ஆக்ஷன் பேஸ்டு மூவிக்கு வந்து அவர் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு மியூசிக்கை கொடுத்துருந்தாரு ஸோ அது படம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு விறுவிறுப்பை வந்து நல்லாவே கொடுத்துச்சு படத்தில் அண்ட் மூவியோட கிராஃப் பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு ஒரு க்வெஸ்சன் மார்க்கோடு ஒன்று ஒரு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக போய் அப்படியே கொஞ்சம் வேகம் எடுத்து ஹைப்போட இன்டர்வல் முடித்து அதுக்கப்புறம் அதே வேகத்தோடு கிளைமேக்ஸ் முடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மூவியில் பார்த்திங்கன்னா 1 or 2 songs தான் பார்த்த ஞாபகம் அண்ட் காமெடி சீன் சுத்தமாக இருக்காது இதில் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பட் இப்படி எல்லாமே இருந்தாலும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் திணித்த மாதிரி இருக்காது அந்த மூவி லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நல்லா மூவ் ஆகும் அதனால் நம்மளை வந்து அன்கம்ஃபர்டபுளாக பார்க்க வைக்காது காமெடி சீன்ஸ் அண்ட் சாங்ஸ்லாம் இல்லைனாலும் இந்த படத்தை வந்து எவ்வளோ போட்டுமோ அதை கரெக்டாக போட்டுட்டு படத்தை வந்து நல்லாவே எடுத்திருக்காரு அதுக்கு ஒரு ஹாட்ஸ் ஆஃப் அண்டு நான் வந்து இந்த பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆன இந்த மேஜரான ஒரு 4 படம் பார்த்துருக்கேன் ஸோ அதில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக பட்டது இந்த ஒரு படம் தான் இது என்னோடய பாயிண்ட் அண்ட் நீங்களும் வந்து படத்தை பார்த்துட்டு ஓரளவுக்கு நான் சொன்னது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா இல்லை நான் சொன்ன இது
கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்படின்னா லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்ச படம் பட் ஆனால் மோரோவர் ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்சிங்காக சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு லைக் போடுங்க, அது எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிவ்யூவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நம்ம சேனலோட நெக்ஸ்ட் வீடியோக்கான அப்டேட் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஹனுமான் மூவியோட ரிவ்யூ தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்ல சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க, அந்த மூவி எப்படி இருக்குது அண்ட் இது வந்து தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு வருத்தபலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ளே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ண பார்க்குறேன். அண்ட் இதேமாரி ஸ்பாய்லர் கண்டென்ட் இல்லாத மூவி ரிவ்யூ பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.